இபிஎஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எம்ப்ளாயி ப்ராவிடபிள் ஃபண்ட். இந்த எம்ப்ளாயி ப்ராவிடபிள் ஃபண்ட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம வேலை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டுறோம், ஸோ நம்ம ரிட்டையர் ஆகும்போது நமக்கு ஒரு மொத்தமான தொகை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்மளால் பார்ஷியலாக, அதாவது பாதியிலே நம்மளால் பணம் எடுக்க முடியும், ஆனால் அதுக்கு நம்ம நார்மலாக எடுத்துட முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸு, எது எதுக்கு எவ்வளோ பணம் எடுக்க முடியும், என்னென்ன சிச்சுவேஷனால் நீங்கள் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிஎஃப் பணத்தை நம்ம எடுக்கிறது ரெண்டு வழியில் எடுக்கலாம். ஒன்று பார்ஷியல் வித்ட்ராயல், இன்னொன்று ஃபைனல் செட்டில்மெண்ட். ஃபைனல் செட்டில்மெண்ட் தான் முழு தொகையும் நம்ம எடுக்கிறது, பார்ஷியல் வித்ட்ராயல்னா நம்மளோட தொகையிலேருந்து பாதி மட்டும் எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி எடுக்க முடியும், என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஃபுல் செட்டில்மெண்ட், முழு பணத்தையும் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது தான் முழு பணத்தையும் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு கண்டிஷன்ஸில் நீங்கள் எடுக்க முடியும். அது எப்போன்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் தொகையிலேருந்து 75% நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மாதமும் தாண்டி கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் அந்த மிச்சம் இருக்கிற 25% இருக்குல்ல, அதையும் நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட மொத்த தொகையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேலை 2 மாதமாக வேலை இல்லாமல், 2 மாதமும் அதுக்கு மேலேயோ வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் நம்ம முழு பணத்தையும் எடுத்துக்க முடியும். அப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபார்ம் 15H இல்லை ஜி, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்ஷியல் வித்ட்ராக்கான ரூல்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். பிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பித்து 5 வருஷத்துக்குள்ளேயே ஒருத்தர் வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுவும் 50,000 இல்லை அதுக்கு மேலே கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவரோட அக்கௌண்ட்லேருந்து 10% டிடிஎஸ் பிடிச்சிப்பாங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் வந்து உங்களால் கிளைம் பண்ணி பிஎஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு நபருக்கு வேலை இல்லை அப்படின்னா அவர் அந்த டைமில் வந்து பிஎஃப் கிளைம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான், 1 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்காருன்னா 75%, ஒரு மாதத்துக்கு மேலே வேலை இல்லாமல் கண்டினியூ பண்றாரு அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற தொகையும் கிளைம் பண்ணி அவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல அவர் கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கல்வி, எஜுகேஷனுக்காகவும் நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். இதுக்கான க்ரைட்டீரியா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பித்து கண்டிப்பாக 7 வருஷம் ஆயிருக்கணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த எஜுகேஷனுக்காக எடுக்க முடியும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், நம்ம பிஎஃப்னாலே நமக்கு தெரியும், நம்ம கையிலேருந்து நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்போம், நம்மளோட கம்பெனி சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 கான்ட்ரிபியூஷனுமே பிஎஃப்ல இருக்கும். ஸோ நீங்கள் எஜுகேஷனுக்காக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்ப்ளாயியாக நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல 50% வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை உங்களை சார்ந்தவங்க உங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக நீங்கள் இந்த பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேரேஜ், மேரேஜுக்கும் இதே ரூல்ஸ் தான். ஒருத்தங்க பிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் கண்டிப்பாக கழிஞ்சிருக்கணும், 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேரேஜுக்காக கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனில் அந்த 50% தொகை மட்டும்தான் மேரேஜுக்காக அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். இதுவும் ஒரு நபர் அவங்களோட மேரேஜுக்காகவும் எடுக்கலாம், இல்லை அவங்களோட பசங்களோ இல்லை தம்பி தங்கச்சி அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட மேரேஜுக்காகவும் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட பிஎஃப் தொகையிலேருந்து 6 மாதம் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அதுக்கு எவ்வளோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து 6 மாதம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற அமௌண்ட் கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்க பிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிஎஃப் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணலாம். இந்த இன்ஃபேக்ட் நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கூட பிஎஃப் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுக்கு 6 மாதத்துக்கான உங்களோட அந்த பேசிக் வேஜ் ப்ளஸ் அலவன்ஸ் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த பிஎஃப் ஹோல்டர் அவர் தனக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை அவர் சார்ந்தவங்க யாராக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுக்காகவும் பிஎஃப் அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடன், எக்ஸிஸ்ட் ஒருத்தங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்காகவும் ஒருத்தர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பித்து மினிமம் 10 இயர்ஸ் கழிஞ்சிருக்கணும். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே தான் கடன் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது ஒரு நிலமோ ஒரு வீடோ ஏதோ ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் உங்களோட பிஎஃப் கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ஹவுஸில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவும் நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டு டைம் நீங்கள் வந்து இந்த காரணத்துக்காக வாங்கலாம். ஒன்று நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து ரெனோவேஷனுக்காக வாங்கிக்கலாம். அக்கௌண்ட் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்கள் அந்த ரெனோவேஷன் பர்பஸ்க்காக பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும் பட்சத்தில்
அந்த ப்ராப்பர்ட்டி ரெனோவேட் பண்ண போறீங்கல்ல அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க பேர்லையோ இல்லை அவங்களோட ஸ்பவுஸ் பேர்லையோ அவங்களோட கணவனோ இல்லை மனைவியோ அவங்க பேர்லையோ இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தேவைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஃப் வித்ட்ரா பண்ணி கிளைம் பண்ண முடியும். அதுக்கான இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மீட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீடு இருக்குன்னா நீங்கள் இப்போவே பிஎஃப் கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.